குறிப்பாக தமிழக அரசுக்கு எதிராக நிறைய வலைதளங்களை இல்லை, இது வந்து எனக்கு இன்னும் அது முழுசாக எனக்கு விவரம் தெரியல, தெரிஞ்ச பிறகு இது சொல்றேன். அவர் எதுவுமே பேச மாட்டாரு, தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர். இவருக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி மீது தான் ரொம்ப அக்கறை. மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கணும், மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கணும், ரெண்டு பகுதியில் ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்ளையடிக்கணும், இதுதான் இவருடைய திட்டம். நாட்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படுது, நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கர்நாடக அரசு திறக்க மறுக்குது, அதுக்கு எந்தவித குரலும் கொடுக்கல, எந்தவித கண்டிப்பும் இல்லை, அதுக்குடைய முயற்சியும் எடுக்கலை. அவை இன்றைக்கு ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. அவை இன்றைக்கு இந்தியா கூட்டில் அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி இது முன்னிறுத்தி நடத்துறது. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைக்கு கர்நாடக அரசுக்கு பேச்சு நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளலையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? இந்த திமுக இன்றைக்கு இந்தியா கூட்டணியும் வச்சுருக்கிறீங்க, இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் நடந்து முடிப்படுத்த முடியலையே, நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்கள் பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு இந்த நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போகிறாங்க? இருக்கிற உரிமையை பாதுகாக்க முடியலையே. அதனால் ஆட்சியில் நிர்வாகமே கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது தேர்தல் நடந்தது, இப்படிப்பட்ட சம்பவம் எங்கேயும் நடக்கலை, அது உரிய முறையில் நாங்கள் பாதுகாத்துட்டு இருந்தோம். ஆக இன்றைக்கு இந்த விடியாதிமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு வெப்பம் அதிகரிச்சிருக்கு. இந்த கோடை காலத்தில் எவ்வளோ மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு தேவையான ஏற்பாடு செஞ்சுருக்கணும், அதுவும் தவற விட்டுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுது, அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று. ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்படுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நடவடிக்கை எடுப்பதாக எங்கள் தகவல் கிடைச்சிருக்குது. அந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது அமைதி நிகழ வேண்டும், யாக இதை ஒரு பெரிதாக பெரிதுபடுத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைவரும் சகோதரத்தோடு வாழ வேண்டும். இன்றைக்கு ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதியில் ஏதோ சில காரணத்திற்காக இப்படிப்பட்ட பிரச்சனை நிகழ்ந்துட்டது, இது உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது. இதை நம்ம மாவட்டத்தில் அழைச்சி வருத்தம் அளிக்கின்றது. இது விடியாதிமுக அரசு இதற்கு உரிய முயற்சி செய்து அங்கே இருக்கின்ற ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு இன்றைக்கு பீஸ் கமிட்டி போட்டு நடவடிக்கை எடுக்கணும், அதுக்குண்டான முயற்சி எல்லாம் எடுக்கப்படுவதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ராங் ரூமில் ஸ்ட்ராங் ரூமில் வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து அடிக்கடி பழுதாயிட்டிருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? இந்த கால்நடை பூங்காய் துவப்பதற்கு இவங்களுக்கு என்ன நேரம் தேவை? ஒரு 5 நிமிடம் இருந்தால் போதும். இங்கே நேரில் வரட்டை விட காணொலி காட்சியின் மூலம் திறந்துருக்கலாம். எவ்வளோ திட்டத்தை திறக்கிறாங்க, ஏன் இந்த திட்டத்தை மறுக்கிறாங்க? ஏன் இந்த திட்டத்தை திறக்கப்பட்டிருந்தால், கால்நடை பூங்கா திறக்கப்பட்டிருந்தால் அந்த மாவட்டம் வளர்ச்சி ஆகிருக்கும். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டம். இப்படி இந்த விடியாதிமுக அரசு இவர்களும் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றலை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த ஆட்சி தடுத்து நிறுத்துகின்றது. இதுதான் இந்த ஆட்சியில் செய்த சாதனை. நிறைவேற்றிருக்கலாம். அத்திக்கடை வனாசி திட்டத்தில் அந்த 15% பணி நிறைவேற்றியிருந்தால் அந்த வறண்ட ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால் ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்தி நீர் உயர்ந்து விவசாயி தேவை நீர் கிடைச்சிருக்கு, குடிப்பது தேவை நீர் இருக்குது, அதையும் கிடப்பில் போட்டேன். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு 100 ஏரி திட்டம், நீர் ஏற்றின் மூலமாக 4 சட்டமன்ற தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்கிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற, வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை முதற்கட்டமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்கு நான் திறந்து வச்சேன். அதுக்கு முன்னே ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது திமுக ஆட்சிக்கு. 3 ஆண்டு காலத்தில் அந்த திட்டம் வேண்டுமென்ற அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக கிடப்பில் போட்டு இன்றைக்கி போன வருஷம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போன ஆண்டுக்கு முந்தி தாண்டு உபரி நீர் மேட்டூர்லேருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியே போய் கடலில் கலந்தது. இந்த ஒரு 20% தான் இந்த பணி நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த நீர் ஏற்றின் மூலமாக 100 ஏரி நிரப்பியிருந்தால் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் விவசாயி இந்த 4 சட்டமன்ற தொழில்கிட்ட விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயி தேவை நீர் கிடைச்சிருக்கோம், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும். அதேபோல் அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் 85 பொறுப்பேற்புக்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு தொடர்ந்து 1000 தடுப்பணை கட்டினாங்க. எத்தனை தடுப்பணை கட்டினாங்க? இன்றைக்கி வறட்சி நிலவிக்கிட்டு இருக்குது. கோடை காலத்தில் இன்றைக்கு வரலாறு காணாத வெப்பம், இதனால் நாளுக்கு நாள் தண்ணீர் நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்தால்
இந்த 2 ஆண்டுக்கு முன்னு நல்லா மழை பொழிஞ்சுது. அப்போ எல்லாமே இந்த ஏரி குளத்தில் தண்ணி தேக்கி இன்றைக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் அதை பயன்படுத்தியிருக்கோம். நிலத்து நீர் உயர்ந்திருக்கும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கோம், மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைச்சிருக்கோம். அதை எல்லாம் செய்யலை, எந்த தடுப்பணையும் கட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற. கோதுமை பீர் வந்து மக்களுக்கு கொண்டு குடும்பங்களுக்கு கொண்டு அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுதான் நாட்டுக்கு முக்கியம், குடிநீர் முக்கியம் இல்லை, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்போ இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதில் மதுபானத்தெல்லாம் நம்ம ரொம்ப கண்ணு கருத்தமாக இருக்குது, அதில் தான் வருமானம் அதிகமாக கிடைக்குது, அதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு தகவல் வெளியாகிருக்கு, அது பர்சனலாக இல்லை அரசியல் ஏதாவது கலந்து? ரகசியமாக நான் வெளிநாட்டுக்கு போகிறவங்கள ஒன்றும் போட மாட்டேங்க, கேள்வி கேட்க மாட்டேங்க. ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறவங்க, துபாய் நாட்டுக்கு போகிறவங்க, அமெரிக்கா போகிறவங்களாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன், இது என்ன பட்டிமன்றம் வச்சா சொல்லிட்டு போக முடியும்? எல்லாத்தையும் அரவழைச்சி எடப்பாடி பழனிச்சாமி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போகிறான்னு சொல்லிட்டு போக முடியும்? எல்லாம் கேவலமாக பத்திரிக்கையில் போடாதீங்க. அது தினகரம் பத்திரிக்கிறது பாரு, திமுக வாடி மறுபதிப்பாகி போச்சு, அசிங்கமாக இருக்குது. ஒருத்தருக்கு விட உங்களுக்குலாம் உடல் சரியின்னு சொல்லிகிட்டே போக போகிறீங்க. ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன். இதில் என்ன தவறு இருக்குது? என்னுடைய பாத வலிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற குதியில் இருக்கிற சதை இறுகி போச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு 3 நாள் இருந்துட்டு வந்தேன். அதை பெருசாக போடுறீங்க, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது. சைக்கிளில் போனால் முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க, பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க, வெளிநாடு போனால் ஃபோட்டோ போடுவீங்க, அவர் விளையாடுறதெல்லாம் ஃபோட்டோ காட்டுவீங்க. ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்றைக்கி ஓய்வு எடுக்க போகிறார், ஓய்வு எடுக்க போவதில் வேணான்னு சொல்லலை. எப்போ போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்ற நேரத்தில் இன்றைக்கி தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில், 112 டிகிரி வரைக்கும் போயிட்டது, எங்கே பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு. இந்த ஊடகத்தில் பத்திரிக்கை வர செய்தி இன்றைக்கு குடிதண்ணி இல்லாமல் சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள். ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கலை, இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தலை, இதையெல்லாம் பத்திரிக்கையில் போட மாட்டேங்க.